வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம டெவலப்மெண்ட் ஆஃப் சர்ஃபேசஸ் டாப்பிக்கில் ஸ்கொயர் பிரமிடோடைய ட்ரூ ஸ்லாண்டேஜ் ரைட் சைடில் தெரிஞ்சிச்சுன்னா எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடலாம். இது ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். ப்ராப்ளம் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்கொயர் பிரமிட் ஆஃப் பேஸ் 50 mm, ஆல்டிடியூட் 95 mm, ரெஸ்ட் ஆன் இட்ஸ் பேஸ் ஆன் ஹச்பி வித் டூ ஆஃப் த பேசஸ் ஈக்குவலி இன்க்ளைன் டு வெர்டிக்கல் பிளேன். இட் இஸ் கட் பை எ பிளேன் பெர்பண்டிகுலர் டு வெர்டிக்கல் பிளேன் அண்ட் இன்க்ளைன்டு அட் 45 degree to HP, the plane meets the axis at a distance of 40 mm from the apex. Draw the development of the lateral surface of the truncated pyramid. இதை இப்போ எப்படி ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறத கற்றுக்கிடலாம். ஃபஸ்ட்டு XY போட்டுக்கோங்க. டிராஃப்டரை கண்டிப்பாக XY-க்கு பேரலாக செட் பண்ணிக்கோங்க. எல்லா சம்லேயுமே சின்ன XY போட்டாலே போதுமானது தான். ஏன்னா நம்ம தேர்ட் ஸ்டெப் ரைட் சைடில் போடுவோம். XY விபி ஹெச்பி. அதுக்கப்புறம் ஸ்கொயர் எப்படி வரையணும்? கார்னர்ஸ் வந்து வெர்டிக்கல் பிளேனுக்கு ஈக்குவலி இன்க்ளைண்டாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வரையணும். ஓகே, எக்ஸாக்டாக இந்த மாதிரி வரையணும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கோங்க, XY-க்கு பேரலாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஒரு பாயிண்ட்லேருந்து 45 டிகிரி செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழேயும் 45 டிகிரி செட் பண்ணிவிட்டு ஒரு லைன் வரைங்க. 45 டிகிரி லைன் மெத்தடில் நம்ம வரைகிறோம். பேஸ் சைடு வந்து 50 mm கொடுத்துருக்குறாங்க. எல்லா பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணிட்டோன்னா நமக்கு ஸ்கொயர் வந்துடும். இது வந்து பிரமிடு, அதனால் கண்டிப்பாக டயக்னல் கனெக்ட் பண்ணியிருக்கணும். டயக்னலை மறக்காமல் கனெக்ட் பண்ணிடுங்க. அடுத்து நேம் வச்சுருங்க. ஏ பி சி டி ஓ. இப்போ ஃப்ரண்ட் வியூ ப்ரொஜெக்ட் பண்ணலாம். சாலிடுடைய ஹைட் 95 கொடுத்துருக்குறாங்க. ஆக்சிஸில் கரெக்டாக 95 வர்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ ஜஸ்ட் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கோங்க. 95 ஹைட்டில் ஒரு டாட் வச்சு ஓ டேஸை மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே தான் ஓ டேஸ் வருது. இங்கே பி டேஸ் விசிபிளாக இருக்கும், பி டேஸ் ப்ராக்கெட்டில் இருக்கும். இது ஏ டேஸ். எல்லாத்தையும் அப்பெக்ஸ் பாயிண்ட் கூட கனெக்ட் பண்ணிடுங்க. இந்த சமில் பிஓ ஸ்லாண்டேஜ் என்ன பண்ணிடுறோம், ஆக்சிஸை மறைச்சிரும். அதனால் நம்ம ஆக்சிஸ் போடணும்னு அவசியம் இல்லை. அந்த ஸ்லாண்டேஜை டைரெக்டாக வரைஞ்சிக்கிடலாம். அடுத்து இதோடைய பேஸை காட்டிடுங்க, ஹைட் என்னன்ட்டு காட்டிடுங்க. இப்போ நம்ம கட்டிங் பிளேனை லொக்கேட் பண்ணிடலாம். கட்டிங் பிளேன் இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன கொடுத்துருக்குறாங்க, நமக்கு சொன்ன சாலிடில் அப்பெக்ஸ் பாயிண்ட்லேருந்து கீழே ஆக்சிஸில் கரெக்டாக 45 mm அட் அ ஆங்கிள் ஆஃப் 45 degree. அந்த பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு லொக்கேட் பண்ணுங்கள். அப்பெக்ஸ் பாயிண்ட்லேருந்து கீழே 40th mm ஆங்கிள் 45 degree கட்டிங் பிளேனை ட்ரா பண்ணிடுங்க. அதுக்கடுத்து ரிமைனிங் சாலிடை டார்க்காகவும் ட்ரா பண்ணிடுங்க. உடனேயுமே அதோடைய டீட்டெயிலையும் மென்ஷன் பண்ணி காட்டிடுங்க. 45 degree அப்பெக்ஸில் இருந்து ஹவு மச் டிஸ்டன்ஸ், 40 distance. அடுத்து இந்த கட்டிங் பாயிண்ட்ஸையும் கையோடு எழுதிடுங்க. லெஃப்ட் சைடில் எத்தனை எஜ் இருக்குது ஸ்லாண்டேஜு, ஒரே ஒரு எஜ்ஜு தான், ஏ டேஸ் ஓ டேஸ். அதை ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஏ டேஸ் ஓ டேஸில் ஒரு பாயிண்ட்டு, அடுத்து பி டேஸ் ஓ டேஸ் நடுவில் ரெண்டு ஸ்லாண்டேஜ் வருது. பி டேஸ் ஓ டேஸ் வருது, டி டேஸ் ஓ டேஸ் வருது. ஆனால் டி வந்து பின்னாடி இருக்குது, ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க. அடுத்து சி டேஸ் ஓ டேஸ். அப்போது இது 1 dash, இது 2 dash, இது 3 dash, அதுக்கப்புறம் 4 dash. மொத்தம் 4 பாயிண்ட்டு தான். பேர் வச்சுருங்க. 1 dash, இங்கே 2 dash, இங்கே 3 dash, ஒன் செகண்ட் பின்னாடி 4 dash. இப்போ இந்த பாயிண்ட்டெல்லாம் டாப்பியில் ப்ரொஜெக்ட் பண்ணணுனாலும் பண்ணிக்கோங்க. பட் மோஸ்ட்லி அதை வந்து டெவலப்மெண்ட் சம்மில் தேவை இல்லை தான், இருந்தாலும் அதை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கோங்க. ஏ டேஸ் ஓ டேஸில் பாயிண்ட் வந்து 1 வருது.
ஏவோவில் இங்கே ஒரு பாயிண்ட் வருது, அதுதான் யாருன்னு கேட்டிங்கன்னா 1. அடுத்து 2-4 எப்படி இருக்குது, எக்ஸ்ஒய்க்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணிங்கன்னா இன்டர்செக்ஷன்ஸ் கிடைக்காது, அதுக்கு ட்ரூ ஸ்லாண்டர்ஸ் கான்செப்ட் நமக்கு தேவைப்படும். அது அப்படியே வெயிட்டிங்கில் கிடக்கட்டும். 3 லொக்கேட் பண்ணிடுங்க. 3 வந்து ஓசியில் 3 அங்கேருந்து அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணு, இங்கே ஒரு பாயிண்ட் வைங்க, இதுதான் 3. இப்போ ட்ரூ ஸ்லாண்டர்ஸ் கான்செப்ட் வந்துடலாம். இந்த சமில் ட்ரூ ஸ்லாண்டர்ஸ் தெரியுதா தெரியலையா பாரு. இதுதான் நமக்கு சொன்ன சாலிடுடைய லேட்ரல் சர்ஃபேஸ், கார்னர்ஸ் வந்து ரைட் சைடில் வர்ற மாதிரி இருக்குது. இப்போ நீ இதை ஃப்ரண்ட் வியூவில் பார்க்குற, கண்டிப்பாக உனக்கு இந்த லைனும் இந்த லைனும் எக்ஸ்ஒய்க்கு எப்படி இருக்குது, நம்ம வெர்டிக்கல் பிளேனுக்கு எப்படி இருக்குது, பேரலலாக இருக்குது. அப்போ நான் கண்டிப்பாக நீங்கள் பார்க்குற இந்த ஃப்ரண்ட் வியூவில் லெஃப்ட் எக்ஸ்ட்ரீமில் இருக்கிற ஸ்லாண்டர்ஜும் ரைட் எக்ஸ்ட்ரீமில் இருக்கிற ஸ்லாண்டர்ஜும் ட்ரூ ஸ்லாண்டர்ஜ். அது நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த ஒரு ஸ்லாண்டர்ஜ் எக்ஸ்ஒய் லைனுக்கு பேரலலாக இருக்குதோ அவன் தான் ட்ரூ ஸ்லாண்டர்ஜ். இந்த சமில் 2 ட்ரூ ஸ்லாண்டர்ஜ் நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஏஓவும் ட்ரூ ஸ்லாண்டர்ஜ் தான், ஓசியும் ட்ரூ ஸ்லாண்டர்ஜ் தான். அந்த ட்ரூ ஸ்லாண்டர்ஜுடைய லென்த் என்ன அப்படிங்கிறத மெஷர் பண்ணி எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. ட்ரூ ஸ்லாண்ட் எட்ஜ் யாருன்னு கேட்டிங்கன்னா ஓஏ அஸ் வெல் அஸ் ஓசி. அவங்களுடைய லென்த் எவ்வளோ வருது, 100 mm வருது. ஓகே, அதனால் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த கட்டிங் பாயிண்ட்ஸை ட்ரூ ஸ்லாண்டர்ஜில் ப்ரொஜெக்ட் பண்ணி அந்த டிஸ்டன்ஸை வச்சு தான் தேர்ட் ஸ்டெப்பை போடணும். இந்த ஓடாஸ் சி டேஸு ட்ரூ ஸ்லாண்டர்ஜ், அதே மாதிரி ஃப்ரண்ட் வியூவில் ஏடாஸ் ஓடாஸும் ட்ரூ ஸ்லாண்டர்ஜ் தான். இப்போ ஒருவேளை நீங்கள் இந்த டாப் வியூவில் இந்த செக்ஷனல் வியூவை காட்டணும்னு நினச்சிங்கன்னா இந்த 2-4 என்ன பண்ணணும், ட்ரூ ஸ்லாண்டர்ஜில் கொண்டு போய் விட்டுட்டு இங்கேருந்து இங்கே விட்டாச்சு, அங்கேருந்து திருப்பி அவனை யாரில் வந்து விடணும்னா டாப் வியூவில் இருக்கிற ட்ரூ ஸ்லாண்டர்ஜில் விடணும். டாப் வியூவில் ட்ரூ ஸ்லாண்டர்ஜ் எங்கே இருக்குது, ஓசி. ஒருவேளை நீங்கள் லெஃப்ட் சைடில் விட்டு அங்கேருந்து கீழே கொண்டு வந்தீங்கன்னா ஏஓவில் விடணும். அதுக்கடுத்து ஓலேருந்து அந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணி மேலே ஒரு ஆர்க்கு கீழே ஒரு ஆர்க்கு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும், கீழே 2 மேலே 4. அடுத்து அதை அப்படியே டார்க் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு தேவையான ஆன்சர். இதெல்லாமே வந்து செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ் டாபிக் தான் இந்த போர்ஷன்ஸ். இப்போ நம்ம இதெல்லாமே செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸில் நம்ம படிச்சிருந்துருப்போம். இதை நீங்கள் காமிக்கலைன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தப்பு சொல்ல மாட்டாங்க. ரிமைனிங் சாலிடை டாப் வியூவில் டார்க்காக காட்டிடுங்க. இந்த டாப் வியூவில் இந்த செக்ஷனை காட்டணும் அப்படிங்கிறது ரொம்ப கம்பல்சன் கிடையாது, ஆனால் நீங்கள் எல்லா சம்லேயுமே இதை காட்டி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒரு சில சம்மில் இது கண்டிப்பாக தேவைப்படும். எந்த மாதிரி சம்மில் கண்டிப்பாக தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்தெந்த சம்லெல்லாம் பேஸ் எட்ஜோ அல்லது டாப்பில் இருக்கிற டாப் பேஸ் எட்ஜோ கட் ஆகுதோ அப்போல்லாம் நீங்கள் இங்கே வந்து இதெல்லாம் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் டெவலப்பே பண்ண முடியும். அதனால் நீங்கள் இது எல்லா சம்லையுமே பண்ணிடுங்க. ஒருவேளை நம்ம அந்த சம்மில் மட்டும் அதை பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்ன தோணுன்னா என்னடா இது புதுசாக இந்த சம்மில் மட்டும் பண்ணுறாங்க, ஏன்டா பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு தோணும். அதனால் நீங்கள் எல்லா சம்லையுமே டாப்பில் செக்ஷனல் வியூஸை காட்டிடுங்க, ஹேட்சும் பண்ணி காட்டிடுங்க. இப்போ நம்ம தேர்ட் ஸ்டெப் போடுறதுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையுமே வரைஞ்சிட்டோம். அடுத்து என்ன பண்ணணும், இந்த ட்ரூ ஸ்லாண்டர்ஜ் டிஸ்டன்ஸை வச்சு ஒரு பெரிய ஆர்க் அடித்து ஏபிசிடி அதை மார்க் பண்ணி இந்த மாதிரி அதோடைய லேட்ரல் சர்ஃபேஸை இங்கே வரையணும். அடுத்து இங்கே டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறோம், மார்க் பண்ணுறோம். எங்கே டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்துருப்பாங்க. ட்ரூ ஸ்லாண்டர்ஜில் நீங்கள் விட்ட டிஸ்டன்ஸை தான் மெஷர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சமில் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ட்ரூ ஸ்லாண்டர்ஜ் இருக்குது, அதனால் இந்த 2-4 இருக்குதா அதை லெஃப்ட்லேயோ அல்லது ரைட்டிலேயோ டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ரைட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம், ஏன்னா ஏற்கனவே அங்கே ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்குது. 2-1-4-1 அதை தான் மெஷர் பண்ணணும், அதை தான் மார்க் பண்ணணும். இப்போ இந்த ஆப்ஜெக்டை நம்ம கட் பண்ணிடலாம். கட்டிங் ப்ளேனை 45 degrees நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம், அப்பெக்ஸ்லேருந்து 40 mm டிஸ்டன்ஸில் வந்துட்டோம். இப்போ நம்ம கட் பண்ணிடலாம், கட் பண்ணியாச்சு. தேர்ட் ஸ்டெப்புக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ ஜஸ்ட்டு ட்ரூ ஸ்லாண்டர்ஜ் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறீங்க. இந்த சமில் ரைட் சைட்லேயே ட்ரூ ஸ்லாண்டர்ஜ் இருக்குது, வேணும்னா நீங்கள் லெஃப்ட் சைட் ட்ரூ ஸ்லாண்டர்ஜ் கூட எடுத்துக்கிடலாம், ரெண்டு ஈக்குவல் தான். அதை வச்சு
ஒரு பெரிய ஆர்க் ஒன்று அடிச்சுக்கிறீங்க. அந்த பைவோட் பண்ண பாயிண்ட் தான் நம்மளுடைய ஓ. அடுத்து எதை வச்சு ஸ்டார்ட் பண்ணணும், எது இருக்கிறதுலே ஹைட் கம்மியாக இருக்குது, சி தான். சியை வச்சே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே தான் சி இருக்குது. பேஸுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 50 mm. சியிலிருந்து 58 mm ஒரு ஆர்க் அடிக்கிறீங்க, உங்களுக்கு பாயிண்ட் டி வந்துடும். டியிலிருந்து 58 mm ஆர்க் அடிக்கிறீங்க, டி கடுத்து ஏ வந்துடும். ஏலிருந்து 58 mm அடிக்கிறீங்க, பி வந்துடும். பியிலிருந்து திருப்பி 58 mm அடிச்சிங்கன்னா சி வந்துடும். இப்போ எல்லா ஸ்லாண்டஜையும் கனெக்ட் பண்ணுங்கள் பாயிண்ட் ஓ கூட. டார்க்காக பண்ணக்கூடாது, டூச் பென்சிலை வச்சு தான் பண்ணணும். அடுத்து அந்த பேஸையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இது வந்து ப்ரெமி டைப் ஆஃப் ப்ராப்ளம். கண்டிப்பாக அந்த பேஸ் லைன் வந்து கண்ணுக்கு தெரியும் நமக்கு. இந்த கட் பண்ணும்போது உங்களுக்கு கிளாரிட்டியாக தெரியும் பாருங்கள். நமக்கு ஆன்சர் இதுதான் இப்போ வரும் பாருங்கள். இப்போ நம்ம சீல இருக்கிற கட்டிங் பாயிண்ட்டை லொக்கேட் பண்ணிடலாம். அதோடைய பேர் பார்த்திங்கன்னா 3-. ஸோ ஓ டேஸ்லேருந்து 3-  வரைக்கும் டிஸ்டன்ஸை ட்ரூ ஸ்லாண்டேஜில் மெஷர் பண்ணியாச்சு. இப்போ ஓலேருந்து ஒரு ஆர்க் அடிக்கிறேன், இதுதான் நமக்கு தேவையான பாயிண்ட் நம்பர் 3. அடுத்து இன்னொரு சி இங்கே இருக்குது, அதையும் மார்க் பண்ணிடுங்க அதே டிஸ்டன்ஸை வச்சு. அதுக்கடுத்து டி இருக்குது, டியில் வர வேண்டியது பாயிண்ட் நம்பர் 4. அதுவும் ட்ரூ ஸ்லாண்டேஜில் தான் மெஷர் பண்ணணும். இந்த சம்மில் ரைட் சைடில் ஆல்ரெடி ட்ரூ ஸ்லாண்டேஜ் இருக்குது, அதை மெஷர் பண்ணியாச்சு. டி எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, மார்க் பண்ணுங்கள். இதுதான் பாயிண்ட் நம்பர் 4. அடுத்து பியிலையும் அதே டிஸ்டன்ஸ் தான், ஆனால் அதுக்கு பேர் வந்து 2 வைக்கணும். அதுக்கடுத்து 1 மெஷர் பண்ண போகிறோம். ஓகே, ஏல இருக்கிற கட்டிங் பாயிண்ட் 1, அது ஆல்ரெடி ட்ரூ ஸ்லாண்டேஜில் தான் இருக்குது, அதனால் நான் ரைட் சைடில் ப்ரொஜெக்ட் பண்ணல. ப்ரொஜெக்ட் பண்ணாலும் அதே டிஸ்டன்ஸ் தான் வரும், சரியா? இங்கே வேணால் செக் பண்ணி பாருங்கள், ப்ரொஜெக்ட் பண்ணிங்கனாலும் அதே டிஸ்டன்ஸ் தான் வருது. அது மெஷர் பண்ணியாச்சு, பாயிண்ட் ஓலேருந்து ஆர்க் அடித்தாச்சு, இதுதான் 1. இப்போ இந்த எல்லா பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுங்கள், பேஸையும் டார்க்காக போட்டுடலாம், ஏன்னா பேஸ் வந்து கட் ஆகாமல் தான் இருக்குது. எல்லா சம்லேயுமே இப்படி இருக்கும்னு நினைக்காதீங்க, ஒரு சில சம்மில் கட்டிங் பிளேன் வந்து இப்படி பாஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ பேஸ் கட் ஆகி தான் வரும். அந்த மாதிரி நம்ம அடுத்து ஒரு சம் பார்க்கலாம். ரைட், ரிமைனிங் ஸ்லாண்டேஜஸை டார்க்காக காட்டிடுங்க ஆன்சர் பேப்பரில். ஹெட்டிங் போட்டுடணும், பாட்டமில் ஆல் டைமென்ஷன்ஸ் ஆர் இன் எம்எம்மும் போட்டுடணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம இங்கே வரைஞ்சிருக்கிறோம். இந்த இதை நீங்கள் கட் பண்ணி திருப்பி நீங்கள் ஃபோல்டு பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்த கண்டிஷன்ஸ்க்கு வந்துடுவோம். அதோடைய ரெஸ்பெக்டிவ் டாப் வியூ தான் இது. இதில் இந்த 2-ம் 4-ம் ஒரு வேளை நீங்கள் எதுக்கு ட்ரூ ஸ்லாண்டேஜ் போடணும், எதுக்கு அதெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, இதை செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி மெஷர் பண்ணி பாருங்கள். இந்த டிஸ்டன்ஸை நம்ம ஒரு வேளை எடுத்து இங்கே வரைஞ்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், 2 எங்கே வந்திருக்கும், இங்கே வந்திருக்கும். ஏன் அந்த பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டியும் 2-ம் இருக்கிற லைனு எப்படி இருக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் பாருங்கள். 2-ம் டியும் இருக்கிற லைனு வெர்டிக்கல் பிளேனுக்கு ஒரு சர்டைன் டிஸ்டன்ஸில் டில்ட் ஆகிருக்குது, அதனால தான் அந்த பிரச்சனை. ஆனால் இவங்கள பாருங்கள், லெஃப்ட் சைடில் இருக்கிற ஓஏவையும் ரைட் சைடில் இருக்கிற ஓசியவையும் அவங்க வெர்டிக்கல் பிளேனுக்கு பேரலாக இருக்கிறாங்க, அதனால தான் அவங்களுக்கு பேர் ட்ரூ ஸ்லாண்டேஜ். நீங்கள் இந்த மாதிரி ட்ரூ ஸ்லாண்டேஜ் இல்லாமல் இருக்கிற எல்லா கட்டிங் பாயிண்ட்ஸையும் ட்ரூ ஸ்லாண்டேஜில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸாக்டாக ஆன்சர் வரும். தப்பாக பண்ணிங்கன்னா 2 மேலே தள்ளி வந்துடுச்சு. ஸோ மேலே தள்ளி வந்த 2-ஐ நீங்கள் ட்ரா பண்ணி கட் பண்ணி இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்காது. இந்த ஆன்சர் கிடைக்கலன்னா நமக்கு என்ன பிரச்சனைனா, நிஜமாகவே ரியல் டைமில் இருக்கிற என் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸில் ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் இது, ஒரு ஸ்கொயர் டக்ட்லேருந்து வரக்கூடிய ஒரு அவுட்லெட்டை நம்ம கனெக்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பர்டிகுலர் பிளேஸில்
அது பார்க்குறதுக்கு இப்படி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா அதை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். ஓகே, இந்த மாதிரி ஒரு வால் இருக்குது, அந்த வாலில் போய்ட்டு நீங்கள் இதை வைக்கிறீங்க, ரூமுக்குள்ளே இந்த மாதிரி அது வரணும். அப்போது இந்த சர்ஃபேஸ் என்ன மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அடுத்து இங்கே வெல்ட் அடித்ததுக்கப்புறம் நீங்கள் இதை இப்படி ஜாயின் பண்ண முடியும். ஒருவேளை நீங்கள் இந்த டூவை தள்ளி எங்கேயாவது வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் இங்கே போய் இப்படி ஒட்ட முடியுமா? முடியாது, ஏதாவது கேப் இருக்கும். அதனால் கரெக்டாக ட்ரூஸ் லாண்டேஜில் போய் விட்டு தான் நீங்கள் செம்ம சால்வ் பண்ணணும். கண்டிப்பாக உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் லேர்னிங் ஹியர், யூ கேன்.